வெல்கம் டு தி ஷோ இப்போ நம்ம பார்க்க போற படம் அல்ஃபோன்ஸ் புத்திரன் டைரக்ஷன்ல பிருத்திவிராஜ் நயன்தாரா நடிச்சு வந்திருக்க கோல்டு படத்தை பத்தி தான் பார்க்க போறோம் கோல்டு இது ஒரு மலையாள படம் தமிழ்லயும் டப் பண்ணி ரிலீஸ் பண்றாங்க நேரம் பிரேமம் இந்த படங்களை டேரக்ட் பண்ண அல்போன்ஸ் புத்திரம் தான் இந்த படத்தையும் எடுத்திருக்காரு பிரேமம் ரிலீஸ் ஆகி ஏழு வருஷம் ஆயிடுச்சு பிரேமம் எவ்வளவு பெரிய பிளாக் பஸ்டர் வெற்றி படம்னு பல பேருக்கு தெரியும் அந்த படம் சென்னையிலேயே ஒரு இரநூறு நாள் முதலில் ஓடிச்சு ரிலீஸ் ஆன காலகட்டத்தில் பிரேமம் படத்தை போய் பார்த்தவங்க அதில் ஒரு பத்து ஆடியன்ஸ் இந்த கோல்டு படத்தை போய் பார்த்தாலே இந்த படம் இன்னைக்கு சூப்பர் ஹிட் படமா ஆயிட்டு இருக்கும் ஆனா தியேட்டர்ல படம் பார்க்க ஒரு பத்து பேர் தான் வந்தாங்க அப்படின்றது தான் உண்மை நிலவரம் அந்த அளவுக்கு படு சுமாரான ஓப்பனிங் தான் இந்த படத்துக்கு கிடைச்சிருக்கு சரி ஓப்பனிங் தான் அந்த அளவுக்கு பெருசா இல்ல படத்தை ரிசல்ட் ஆச்சு பயங்கர பாசிட்டிவ் இருந்து வேர்ட் ஆப் படம் பெரிய அளவுக்கு கிளிக் ஆகி

இவங்க இருந்தது இவங்களாம் எப்படி ஜெயிக்க போகிறாங்க விஷயமே தெரியாமல் இங்கே யாராலையும் சாதிக்க முடியாதுன்னு பல பேர் வைத்தறிச்சல இவங்களோட தோல்வியாக காத்துட்டு இருந்தாங்க ஆனால் யாருமே எதிர்பார்க்காத வண்ணம் மிகப்பெரிய இண்டஸ்ட்ரி ஹிட் பிரேம மாதிரி ஒரு படத்தை எடுத்து விட்டார் ஷார்ட் ஃபிலிம் எடுத்தவங்க இவ்வளோ பெரிய படத்தை அற்புதமாக எடுத்து வச்சுருக்காங்கன்னு இவங்களை குறை சொல்லணும்னு கூட பாராட்ட மாதிரி ஒரு படத்தை எடுத்து வச்சுட்டாங்க அது மட்டும் இல்லாமல் அல்ஃபான்ஸ் புத்தனும் ஒரு யூனிக் டேரக்டர் அவரோட ஃபிலிம் மேக்கிங்னு ஒரு தனிப்பட்ட ஸ்டைல் இருக்கு எப்படி குவிண்டின் டேலண்ட்னா ஒரு ஸ்டைல் இருக்கோ அந்த மாதிரி இவரோட மேக்கிங்ல ஒரு தனி மெத்தட் யூஸ் பண்ணுவாரு அந்த டெக்னிக்கை இந்த கோல்டு படத்தை யூஸ் பண்ணியிருக்காரு குறிப்பாக அல்ஃபான்ஸ் புத்தனோட எடிட்டிங் ரொம்ப வித்தியாசமாக இருக்கும் நார்மலாக வர எந்த படத்துலேயும் இவரோட பேட்டர்ன் ஆஃப் எடிட்டிங்கை பண்ணவே மாட்டாங்க அந்த மாதிரி ஒரு வித்தியாசமான சினிமா விஷயம் கொண்டவர் மக்கள் பிரேமத்துக்கு அப்புறம் ஒரு மிகப்பெரிய படத்தை அவர்கிட்ட எதிர்பார்த்து காத்துட்டு இருந்தாங்க ஆனால் அல்ஃபோன்ஸ் புத்தன் மறுபடியும் ஷாஃப்லி மறுபடியும் ஒரு படத்தை எடுத்து வச்சிருக்காரு அவருக்கு என்ன தோணுதோ அதை எடுத்து வச்சிருக்காரு சதா சர்வகாலமும் உங்களை பற்றியே திங்க் பண்ணிக்கிட்டு இருக்க முடியுமா எனக்கு என்ன பிடிக்குதோ அதான் எடுப்பேன் பிடிச்சிருந்தா பாருங்கள் பிடிக்கலையா விடுங்க இதெல்லாம் எதிர்பார்த்த ஆரம்பத்தில் படம் எடுத்தேன் எனக்கு தோன்றத்தை எடுக்க வந்தேன் அப்படின்ற மாதிரி இந்த படத்தை எடுத்து வச்சிருக்காரு இந்த படத்துடைய கதையை ஒரு ஷார்ட் ஃபிலிம் எடுத்தா ஒரு அரண்நாத்துல முடிஞ்சிடும் அந்த கதை சரி கோல்டு படத்துடைய கதை என்ன பார்க்கலாங்க ஒரு முட்டு தெருல கடைசியில இருக்க வீடு தான் பிருத்திவிராஜோட வீடு அங்க எந்த கார் வந்தாலும் யூ டான் கூட போட முடியாது அப்படி ஒரு குறுகலான பாதை அங்க வழி திரையாம ஒரு ஒலியோற வண்டியை லோடு ஏற்றிட்டு வந்து பிருத்திவிராஜ் வீட்டு வழியா வழி இருக்குன்ட்டு அந்த முட்டுத்தருல வந்து மாட்டி நித்துடுறாங்க வந்த வண்டி லோட்ல ஒரு இரநூறு மினி ஸ்பீக்கர் இருக்கு அது இருக்க ஒவ்வொரு ஸ்பீக்கரும் தம்மி ஸ்பீக்கர் ஒவ்வொன்றும் ஒரு கிலோ தங்கம் அதை ஸ்பீக்கர் மாதிரி மாத்தி பாக்ஸ்ல வச்சு வேற இடத்துக்கு கொண்டு போறாங்க இந்த மேட்டரை தெரிஞ்சிக்கிற பிருத்திவிராஜ் அந்த இருநூறு தங்க ஸ்பீக்கருக்கு பதில் ஒரிஜினலா ஒரு இருநூறு ஸ்பீக்கர் வாங்கி போலீஸ் அந்த வண்டியை எடுத்துட்டு போறதுக்குள்ள ஒவ்வொன்றத்தையா எப்படி மாத்தி அந்த வண்டியில வச்சு தங்கத்தை அவர் வீட்டுக்குள்ள பதுக்கிறான்றது இந்த படத்துடைய கதை ஒவ்வொரு தடவையும் ஒரு இருபது இருபது ஸ்பீக்கரா மாத்துவாரு சுந்தர்சி மாதிரி டேரக்டரா இருந்தா ஒரே சீன்ல அந்த இருநூறு ஸ்பீக்கரை மாத்தி விட்டுருவாரு ஆனா இந்த படத்துல அவர் ஒவ்வொரு ஸ்பீக்கரையும் திறந்து ஒவ்வொரு ஸ்பீக்கரோட கவரை பிரிச்சு திறந்து அதோட லேபிள மாத்தி அதை இங்கிருந்து எடுத்துட்டு போய் அங்க வைக்கிறத அவ்வளோ ஸ்லோவா காமிச்சிருப்பாங்க இந்த மாதிரி இருநூறு ஸ்பீக்கரையும் ஒன்னு வேகமாக மாற்றுவார் இந்த படம் பார்க்குறதுக்கு அவ்வளோ பொறுமை வேணும் நான் மட்டும் அங்கே இருந்திருந்தால் எவ்வளோ வேகமாக மாற்றியிருப்பேன் தெரியுமா அப்படின்னு படம் பார்க்குற ஆடியன்ஸே அந்த அளவுக்கு கடுப்பேற்றுறாங்க எவ்வளோ வேகமாக செய்ய வேண்டிய வேலையை இவ்வளோ நிதானமாக செய்கிற ச்சே என்கிட்ட மட்டும் இப்படி ஒரு வண்டி கிடச்சிருந்தது அப்படின்னு படம் பார்க்குற அத்தனை பேரையும் புலம்பு வச்சிருக்காரு அல்ஃபோன்ஸ் புத்திரன் இந்த மாதிரி படம் என்னதான் ஒரு ஸ்லோவாக போனாலும் ஒன் டைம் வாட்ச் பண்ணுற மாதிரி தான் இருக்குது இந்த படத்தை ஓடிடியில் அமேசான் பிரைம் வாங்கியிருக்காங்க நிச்சயமாக எல்லோரும் இந்த படத்தை ஒரு தடவை பார்க்கலாம் படத்துடைய ஃபஸ்ட் ஆஃப் அன் ஒரு சூப்பரான குத்துப்பாட்டு இருக்குது படம் ஃபுல்லவே அங்கங்க டார்க் ஹியூமர் இருக்கு தேட்டர்ல எல்லாரும் உண்மையிலேயே வாய் விட்டு சிரிச்ச இடாதுன்னா படத்துல வர ரெண்டு முக்கியமான கேரக்டர் ஃபோன்ல மாறி மாறி திட்டிப்பாங்க அதை ஒரு கேரக்டர் தன்னை ஐடியா ஷாஜி ஐடியா ஷாஜின்னு சீனிங் சே சொல்லிக்கிட்டு இருக்கோம் ஏன்னா அப்பேற்பட்ட ஐடியா கூடன்னு ஒரு அப்படிப்பட்ட ஐடியா ஷாஜியை ஆப்போசிட்டில் இருக்கிற ஒரு கடுப்பாகி நீ ஒன்றும் ஐடியா ஷாஜிலாம் கிடையாது வெறும் பிஎஸ்என்எல் ஷாஜி அப்படின்னு அந்த ஒரு சீனுக்கு தான் தேட்டரே சிரிச்சது இந்த படம் ஃபுல்லவே இந்த மாதிரி ஒரு நேரடி காமெடி நிறைய இருந்திருந்தா இன்னும் ஆடியன்ஸ் கிட்ட இருந்து ஒரு பாசிட்டிவான ஒரு வார்த்தைகள் வாங்கியிருக்கோம் என்னமோ போ எதையோ எதிர்பார்த்து வந்தோம் நீ எதையோ எடுத்து வச்சுருக்க சரி கழுத விடு அப்படின்னு பெருசாக யாரும் இந்த படத்தை திட்டலனாலும் வாயாக பாராட்டுற மாதிரி எடுக்க முடியலையே அப்படின்ட்டு தான் எல்லோரும் போகிறாங்க படம் முடியும்போது என் ஃபிலிம் பை அல்ஃபோன்ஸ் புத்திரன்னு போட்டு வி மிஸ் யூ ஆல் ஃபார் தி செவன் இயர்ஸ்னு டெக்ஸ்டில் போடுவாங்க உண்மையிலேயே அதை ஸ்க்ரீனில் பார்க்கும்போது சரி சரி விடு நண்பா அடுத்த படத்தில் பார்த்துக்கலாம் அப்படின்னு ரசிகர்கள்லாம் தட்டி கொடுத்து விஷ் பண்ணி அனுப்புகிற மாதிரி தான் ஒரு கனெக்ஷன் எனக்குள்ள இருந்தது எத்தனை பேருக்கு இப்படி ஒரு கனெக்ஷன் இருக்குன்னு தெரியல அல்ஃபோன்ஸ் புத்திர மேலே இப்படி ஒரு தோழமை எண்ணம் இருந்தால் இந்த படம் ஏதோ சுமாராவாச்சு தோணும் அவர் யாருனே தெரியாது நான் ஒரு ஃப்ரெஷ்ஷான ஒரு படம் பார்க்க வரேன் அப்படின்னு நீங்கள் இந்த படத்தை பார்த்தீங்கன்னா படத்துக்குள்ளே ஒரு மண்ணு இருக்காது அப்படி ஒரு தண்டமான படம் தான் இது என்னமோ பிரேம படம் பல பேர் க்ளோஸ் டு தி ஹார்ட் அதுவும் குறிப்பாக அந்த எயிட்டிஸ் நைன்ட்டீஸ் கீட்ஸுங்களுக்கு அந்த படம் அப்படியே அவங்க வாழ்வியில் திரும்பி பார்த்த மாதிரி இருக்கும் அதனால் அந்த படத்தில் நடித்தவங்க அந்த படத்தை எடுத்தவங்கள்லாம் என்னமோ ஸ்கூலில் காலேஜில் நம்ம கூட படித்த ஒருத்தன் அப்படின்ற ஒரு பிம்பத்தை உருவாக்கிடுச்சு அதனால் என்னவா இப்படி ஒரு சுமாரான படத்தை எடுத்தாலும் நம்மளால் பெருசாக வாய்க்கு வந்த மாதிரி திட்ட முடியல உங்ககிட்ட நான் எவ்வளோ எதிர்பார்த்தேன் என்ன வேலை பண்ணி வச்சுருக்கே நீ அப்படின்னு பலாருன்னு அடித்த மாதிரி கேட்கவும் தோணலை அவ்வளோ பாஸ்த்தை வச்சுட்டோம் அவங்க மேலே இன்னும் இந்த படத்தில் பித்திவிராஜுக்கு பதில் நிவின் பாலி நடிச்சிருந்தாரு இன்னும் ஏகப்பட்ட எக்ஸ்பெக்டேஷன் அதிகமாக இருக்கும் நல்ல வேலை அதையும் பண்ணி இன்னும் கெட்ட பேர் வாங்காமல் தப்பிச்சிட்டாரு அல்ஃபோன்ஸ் புத்திரன் ஒரு இருபது வருஷத்துக்கு முன்னாடிலாம் சினிமா வேறு மாதிரி இருந்தது அந்த காலகட்டத்தில் ஒரு நூறு படம் ரிலீஸ் ஆச்சுன்னா அது ஒரு நாலு படத்துக்கு தான் இசை வெளியீட்டு விழா வெற்றி விழா இதெல்லாம் கொண்டாடுவாங்க மற்றபடி எந்த படங்களை பற்றினும் பெரிய விளம்பரம்லாம் வராது ஆனால் இந்த காலகட்டத்தில் பூஜை போடுறதுலேருந்து வந்தது வெந்தது ஓடாது அட்டரை ஃப்ளாப் ஆனது அப்படின்னு எதையும் விட்றதில்ல எல்லாத்துக்கும் ஒரு ஆடியோ லான்ச்சு எல்லாத்துக்கும் ட்ரெய்லரு டீசரு சிங்கிள்னு என்னென்னத்தையோ போட்டு நம்ம உயிரை வாங்குறாங்க பார்க்கறதுக்கும் ரசிக்கிறதுக்கு தான் ஆள் கிடையாது ஒரு காலத்தில் பெரிய பெரிய ஹீரோக்கள் பெரிய பெரிய பட்ஜெட் படங்களுக்கு மட்டும் பண்ண வேலையை இப்போ இருக்கிற அத்தனை சளி படங்களுக்கும் பண்ணுறாங்க இதனாலே மக்களுக்கு ஒரு அவசரம் கிரியேட் ஆகிடுச்சு உண்மையான நல்ல கண்டென்ட் மட்டும் தான் திரும்பி பார்க்குறாங்க மற்றபடி நூற்றுக்கு தொண்ணூறு சதவீதம் கண்டென்ட்கள் மக்கள் கண்டு கொள்வதே தான் உண்மை அந்த விஷயத்தில் அல்ஃபான்ஸ் புத்திரனை பாராட்டலாம் இந்த படத்துக்கு ஒரு சரியான ட்ரெய்லர் இல்லை ப்ரொமோஷன் இல்லை படத்தை பார்த்தீங்கன்னா எந்த ஒரு பெரிய விளம்பரமும் இல்லாமல் ரொம்ப சாதாரணமாக டக்குன்னு ரிலீஸ் பண்ணிட்டாங்க யாரும் எந்த ஒரு பெரிய எதிர்பார்ப்போடு வராதீங்க நான் சிம்பிளாக ஜாலியாக எனக்கு தோன்றத்தொன்னு எடுத்து வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லாமல் சொல்லிட்டாரு எத்தனை பேருக்கு இப்படி ஒரு பெருந்தன்மை இருக்கும் எத்தனை பேருக்கு இப்படி ஒரு புரிதல் இருக்குன்னு தெரியல அல்ஃபான்ஸ் புத்திரன் இடத்துல மட்டும் வேறு ஒருத்தர் இருந்திருந்தாங்க பல கோடிகளை அட்வான்ஸை வாங்கி போட்டுக்கிட்டு பீத்தி தள்ளியிருப்பாங்க ஆனால் இந்த மனுஷன் போதுன்னு நினைக்கிறாரு போதும் என்ற மனமே பொன் செய்யும் மருந்து தான் இந்த படத்துக்கு கோல்டுன்னு வச்சுருக்காரு போல என்ன தான் இந்த படத்துடைய கதை திரைக்கதையெல்லாம் ரொம்ப சுமாராக இருந்தாலும் இந்த படம் பார்த்து முடிச்சுட்டு வந்ததுக்கப்புறம் அப்படியே மொத்தமாக எரேஸ் பண்ண முடியல உங்களில் இருந்து எதோ நம்ம டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டே இருக்கு காரணம் இந்த எடிட்டிங்கா இல்ல இந்த படத்தோட விஷுவல் ட்ரீட்மெண்ட்டாக தெரியல ஏன்னா இந்த படத்தில் சீன்ஸ் அண்ட் டயலாக்ஸ் போயிட்டு இருக்கும்போது எறும்ப காட்டுவாங்க பச்சை வெட்டி கிளியை காட்டுவாங்க காக்கா அணில் குருவி பச்சை கிளீனு மியூசிக்கை போட்டு ஒரே ஸ்டெப் ஒரு பத்து பேர் ஆடிக்கிட்டே இருக்காங்க அதெல்லாம் படம் பார்த்து முடிச்சதுக்கு அப்புறம் நம்ம மூளைகளை வந்துருண்டு எதோ நோண்டிக்கிட்டே இருக்கு உங்களுக்கும் படம் பார்த்ததுக்கப்புறம் அப்புறம் அது மாதிரி ஒருத்தலா இருந்ததுன்னா அதை கமெண்ட்ல சொல்லுங்க இந்த படத்துக்கு நூறு மார்க் எவ்வளவு நான் இந்த படத்தை ஒரு எதிர்பார்ப்போடு தான் போய் பார்த்தேன் என்ன இந்த படம் தான் எந்த ஒரு எதிர்பார்ப்பு எதிர்பார்ப்புமே இல்லாம இந்த படத்தை பார்த்தா படம் சூப்பரா இருக்கும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா அப்படியும் இருக்காது எப்படி பார்த்தாலும் இந்த படம் ஒரு சுமாரான கேட்டகரி தான் அதனால நூத்துக்கு ஒரு அறுபது மார்க் கொடுக்கலாம் மிச்சபடியும் டிக்கெட் கொடுக்குற காசு ஒரு ஃபார்ட்டி பர்சன்ட் லாஸ் தான் அடுத்த படத்தில் சந்திப்போம் ஒத்த பண்ணிகளையும் அவர் ஒருத்தரை கொண்டு தீர்த்துட்டாரு அப்புறம் பன்னி வீரர் குமாரவர் பன்னி வீரர் குமாரவர் பண்ணி புகழ்ந்தால் பிடிக்காது தெரியுமே தலை வழிதுனா ரொம்ப கடுப்பாகுது படமே